Hi friends, welcome to Sobana Kitchen. நம்ம இன்னைக்கு பனங்கற்கண்டு பால் தயாரிப்பது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு 2 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். பனங்கற்கண்டு, மிளகு, குங்குமப்பூ, பாதாம், மஞ்சள் எல்லாத்தையுமே எடுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா பால் இப்ப ஹீட் ஆயிட்டு இருக்குது. இப்ப இதுல சிறிதளவு வந்து குங்குமப்பூ நசுக்கி வச்சிருக்க மஞ்சள் போடுங்க. நல்ல பால் வந்து கொதிக்கட்டும். மிளகு பொடியா பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடி மூணையும் சேர்த்து இப்ப கொதிக்கட்டும். நல்லா பால் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மிளகு, மஞ்சள், குங்குமப்பூ மூணு போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இதுல வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்க பனங்கற்கண்டை போட்டுக்குவோம். இனிப்புக்கு ஏற்ப உங்களுக்கு உங்களுடைய சுவைக்கு ஏற்ப போட்டுக்கிறீங்க. எனக்கு இது போதும். இது வந்து இந்த வெயிலுக்கு மிகவும் உகந்த பால் இது. இதனால் சளி தொல்லை, இருமல், வறட்டு இருமல் இதெல்லாம் இருக்காது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அரிய பால் இது. இதை குடிச்சு இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். சர்க்கரையின் அளவையும் குறைத்து வாய் துருநாற்றம், இந்த தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இல்லாமல் இது வந்து சரி செஞ்சிடும். பால் வந்து நல்லா கொதிச்சு கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பொடியாக நசுக்கி வச்சிருக்க பாதாமை கலந்துக்குவோம். இந்த மாதிரி பாதாமை இதில் கலந்து நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து அதிக எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதனால் நம்மளுடைய கண் பார்வையை வந்து அதிகரிக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகமான நினைவாற்றல் இருக்கும். இது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாம் யார் வேணுமாலும் குடிக்கலாம். இதை தொடர்ந்து குடிச்சுவாங்க, உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். இதில் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள், நான் ஏலக்காயும் போட்டேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ பனங்கற்கண்டு பால் வந்து ரெடியாகிடுச்சு. இதை இறக்கி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் பனங்கற்கண்டு பால் ரெடியாகிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து வாங்க. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.